மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பட்டதாரி இளைஞர் புகார் அளித்துள்ளனர் மதுரை குன்றத்தை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி முரளி இவருக்கு மதுரை வேல சேர்ந்த சக்திவேல் பாண்டியராஜன் என்பவர் அறிமுகமானார் அவர் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக வேலை செய்ததாகவும் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் ஆணையர் அலுவலகம் அல்லது மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் முரளியிடம் கூறியுள்ளார் காவலர் உடையிலும் துப்பாக்கி வைத்திருந்ததாலும் அவரை நம்பிய முரளி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை சக்திவேல் பாண்டியராஜனிடம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் பத்து மாதங்கள் கடந்தும் வேலை வாங்கி தராததால் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முரளி தன்னிடம் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் முரளையை போல் பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் சக்திவேல் பாண்டியராஜன் பலர் லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது அவர்களும் மதுரை காவலர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர்